அனைவருக்கும் வணக்கம். ஜோதிமா கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க, இந்த பருப்பு உருண்டை குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி இந்த மாதிரி வடித்து எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீஸ் பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 20 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே மல்லி இலைகளையும் கருக்குப்பிள்ளையும் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் கடலைப்பருப்பு பருப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு துவரம்பருப்பும் சேர்க்கணும்னு இஷ்டம் இருந்தால் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருட்டைகளை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பீஸ் மட்டும் சேர்த்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் சேர்த்துட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இதை திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகும். அடுப்பு தீ அதிகமாக இருந்தால் இந்த மேல் மாவு மட்டும்தான் வேகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டைகளையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது. நான் பொறிச்ச உருண்டை குழம்பு செய்கிறதுனால இந்த மாதிரி உருண்டைகளை பொறிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த உருண்டைகள்லாம் அடுக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஆவி காட்டினதுக்கப்புறமா நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அது குழம்புல சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை பொறிச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த உருண்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பொன்னிறமாக இருக்கும்போது எடுத்துடணும், கருகாமல் பார்த்துக்கணும். இப்போது இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 பீஸ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது
ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வைக்கணும். இதை ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இது நாலையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி நான் உருண்டை பிடிக்காமல் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா கெட்டியாகும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு ஸ்டாஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடும், அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கருகப்பிள்ளை இலையெல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.